சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு எழுத கடலூர் மாவட்டம் சி கே பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்கள் கடும் சோதனைக்கு பின்னர் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் பாரிவளர் இணைகிறார். வணக்கம் பாரிவளர், நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் என்னென்ன, முன்னேற்பாடுகள் என்னென்ன? ஜெயஸ்ரீ, கடலூர் மாவட்டத்தில் மருத்துவ படிப்பிற்கான நீட்டு நுழைத்தேர்வு இன்று நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் 5165 நபர்கள் வந்து இந்த தேர்வு எழுதவுள்ளாங்க. இதுல பாத்தீங்கன்னா MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு நீட்டு நுழைவுத்தேர்வு வந்து கடந்த சில வருடங்களா நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2024-25 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு இன்று கடலூர் மாவட்டத்துல நடைபெற இருக்கு. 7 தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெறுக்கு. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் சி கே பள்ளி வந்து கிட்டத்தட்ட இதுல 1500 நபர்கள் வந்து தேர்வு எழுதுறாங்க. இந்த தேர்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி நுழைவாயிலே காவல்துறையினர் வந்து அது மாணவ மாணவிகளை தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்புதான் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அதற்கு பின்ப பாத்தீங்கன்னா பள்ளி வளாகத்திற்குள் உள்ளே நுழைவும் இடத்துல வந்து நீட் தேர்வு அதிகாரிகள் வந்து அந்த மாணவிகளை வந்து தீவிர சோதனை ஈடுபடுறாங்க. குறிப்பா அவர்கள் வந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், அதாவது வாட்ச், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை வந்து உள்ளே எடுத்து வருவதற்கு அனுமதி கிடையாது. அதுல வந்து அதெல்லாம் அந்த தீவிர சோதனைக்கு பிற்பாடு அவர்கள் வந்து உரிய ஆவணங்களுக்கு தேர்வு நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் ஆதார் எண்ண உண்மையான நகல்களை கொண்டு வருமாறுமா அவங்க வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவளல். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.